பஸ் சரியான நேரத்துக்கு வந்து தொலைதா. ஏய், படிச்சுட்டு ஊருக்குள்ள வெட்டியா திருக்கு, ஏதாவது வேலைக்கு போலாம்ல. ஒன்னத்தான் ஊருக்குள்ள இப்படி வெட்டியா திரு, ஹெட்செட்டை கழட்டிட்டேன், காது நல்லா கேட்கும். ஏதாச்சும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊருக்குள்ள தெரியறதுக்கு ஏதாவது நாலு வேலைக்கு போலாம்லப்பா. வெட்டியா தெரியுமா? பொங்கலுக்கு அப்புறம் எங்க லெவலே வேறங்க. ஏன் இது சிவில் சர்வீஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஜனவரி 14 நம்ம தளபதியோட வாரிசு வருதுல்ல. தளபதியோட வாரிசு டிசம்பர் 14 வருதுல படிச்சேன். சித்தப்பு, சூதுங்கிறது எங்களுக்கு என்னன்னு தெரியும். கோத்துட பாக்குறீங்களோ, நான் அந்த தளபதியை சொல்லல, இந்த தளபதியை சொன்னேன். எந்த தளபதி? தானை தளபதி, தன்மான தளபதி, தமிழ்நாட்டுடைய வருங்கால. வருங்கால வருங்காலங்கிறத நிறுத்திட்டல, நீங்களா ஏன் கண்டினியூ பண்றீங்க? அது வருங்காலத்துல தெரியும். அவர் நடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, படத்தை பார்த்தோமா கொண்டாடமா விட்டு விட்டு ஏன்டா வாழ்க்கையை துளைக்கிறீங்க? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், இன்னைக்கு ஜெயிக்கிறவன் தோப்பான், நாளைக்கு தோக்குறவன் நாளைக்கே தோத்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் என்ன கேட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன்னா படத்தை பார்த்து ரசிக்கிறது தப்பு கிடையாது, போஸ்ட் ஓட்டுறது, பஸ் சிங்கிள் செகண்ட் சிக்கன் அதுக்கு காத்து கிடந்து இப்படி உங்க வாழ்க்கை என்ன வீணடிக்கிறீங்க? கப்பு முக்கியம் பிகில. என்ன கேட்டு இருக்க, என்ன சொல்லிட்டு இருக்க? கேரளாவுக்கு நீ போயிருக்கியா? ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே. நான் என் கேரளாவுக்கு போகணும்? இல்லப்பா, கேரளாவுக்கு என்னைக்கா போய் பார்த்துருக்கியா? நான் நல்லா போயிருக்கிறேனே. தளபதி படத்தை வந்து பயந்துக்கிட்டு சில பேர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் போட்டாங்க. அன்னைக்கு கேரளாவுக்கு போய் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு வந்தேன். எஃப்டிஎஃப்எஸ்ஸா? ஆமாம், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. சரி, கேரளாவுக்கு போயிருக்கேன். அங்கே ஏதாவது ஒரு நடிகருக்கு, மோகன்லாலுக்கும் மம்புட்டிக்கும் ரசிகரம்ன்றது பார்த்துருக்கியா? ஏங்க, கேரளாவிலையும் படம் ஓடுது, அங்கேயும் கொண்டாடுறாங்க, நல்லா படத்தெல்லாம் பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் அங்கே ரசிகரம்ன்றதா இருக்கா இது இருக்கான்னு குறைய சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயும் எங்கள் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. கேரளாவிலையும் படம் ஓடுத்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, ஆனால் இங்கே மாதிரி ரெண்டு படம் வெற்றி அடைஞ்சால் போதும். தன்மான தலைவா, தங்க தளபதி, சின்ன தளபதி, புரட்சி தளபதி, தானை தளபதி, குட்டி தளபதி, இப்படின்னு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆளவா, தமிழ்நாடு உனக்கா காத்து கிடக்கு, தவம் கிடக்கு அப்படின்னு யாரும் கேரளாவில் அழைக்கிறது இல்லை. டாக்டர் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலோ, எப்படி இன்ஜினியரிங் ஒரு ப்ரொஃபஷனலோ, அப்படி ஆக்டிங்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறான். அவன் யாரும் தலைவர்களாக பார்க்கல. அங்கே நல்லாட்சி கொடுக்குறான், எவனும் திரையில் போய் தலைவரை தேடலை. இது எப்படி? அங்கே நல்லாட்சி கொடுக்குறான், அங்கே திரையில் எவனும் தலைவரை தேடலை அப்படின்னேன். அப்போ இங்கே நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்ல வரியா? அது அப்படி வெளிப்படையெல்லாம் சொல்லிட முடியாது. ஏ, அப்போ பயம் இருக்குல்ல பேசுறதுக்கு, அரசியல் பேசுறதுக்கு பயம் இருக்குல்ல, அப்புறம் இருக்கு வந்து திரையில மட்டும் பேசுறீங்க. உசு பேத்துறவன்ட உம்முனும் கட்டு பேத்துறவன்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை சம்முன்னு இருக்கும். என்ன கேட்குறேன், இது என்ன சொல்லுது பாரு? அப்படி இருக்கும்பொழுது சில நேரத்தில் உங்களை மாதிரி கும்முன்னு இருக்கலாம். ஜம்மு கும்முலாம் எங்களுக்கு தெரியும், அரசியல் பேசணும் தம்பி, அது பேசுங்க. திரையில மட்டும் பேசணும், தரையிலையும் பேசணும். நாங்க பேசுறதுலாம் எங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. பயம்லன்னா அப்புறம் என்ன? ஜம்மு கும்மு உம்மு நான் அப்புறம் பேசி விடுவேன். பேசு பாப்போம். எதிர்கட்சியா இருக்கும்போது வந்துட்டாங்க, மேட்ரிக் வந்துட்டாங்க. வா வா வா. சாத்துக்குடின்னு ஒரு ஊர். ஆமா தெரியும், புரிஞ்சிச்சுல. அந்த சாத்துக்குடி ஊர்ல ஸ்ட்ரீட் லைட் வெடிச்சு ஒரு 13 பேர் பாதிக்கப்பட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்தா இந்த 13 பேருக்கு படுகொலை செஞ்ச அந்த அத்தனை பேரையும், அந்த எடுபுடிய பிடிச்சு சிறையில போட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் வந்து வேலை எடுத்துக்கிறோம். தக்காளி நசுக்கிற மாதிரி நசிக்கிறோம்டா. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணாங்க? துறை ரீதியான நடவடிக்கை. அப்ப அந்த கோபம், அந்த வெறி, நான் குத்துவேன் அப்படின்னு சொன்னதான் தம்பி. அதிகாரம் இல்லாத வரும்போது என்ன வேணாலும் பேசலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனா அதிகாரம் வரும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், சில ஒரு நிர்வாக சிக்கல்கள், முதலாளிகளோட சில இணக்கங்கள், இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அந்த சீட்டுக்கு சாதாரண சீட்டு கிடையாது, அங்க போய் உட்கார்ந்தா, அதிகாரத்துல உட்கார்ந்தாதான் தெரியும். நீ ஒண்ணு வச்சுக்கிட்டு அங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறக்காக ஒரு ஆட்சி நீ குறை சொல்ல முடியாது. நீ காவிரிக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். முன்னாள் காவிரி தண்ணி ஓடிடுச்சு, இப்ப என்ன ஓடிட்டு தெரியுமா? மணல்லாரி ஓடிட்டு இருக்கு. ஆனா எவன்டா இவன், பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு வெண்கொற்ற கொடையின் கீழ் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா பார்த்தோமே, வெள்ளை கலர் கூட கருப்பா அவருக்கு ஆவாதுன்னு ஏர்போர்ட்ல போய் அவருக்கு பிடிச்சிருந்தாரு. எவன்டா அவன் இடக்க முடக்கா பேசி கோர்த்து கூட பாக்குறான் பாரு. அது இல்லப்பா, எங்கேயோ நடக்கிற தவறுல சுட்டி காட்டி ஒரு ஆட்சி அசிங்கப்படுத்த, கலங்கப்படுத்த, அவதூறு பரப்ப கூடாது. வேற ஏதாவது குறைந்த சொல்லு பார்ப்போம். ஏன் இல்ல, எக்கச்சக்கமா கிடக்க. இந்த பாலம்னு ஒரு ஊரு, அங்க இருந்து தலைநகர் பண்ணைக்கு 7.5 வழி சாலை போட்டாங்க. பண்ண புரிஞ்சிச்சுல, 7.5 வழி சாலை அது போட்டாங்க. அப்ப என்னென்ன பேசுனீங்க? எடுபுடி தன்னுடைய மச்சனருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக 10,000 கோடி ஆட்டையை போட்டு ஒதுக்கிறதுக்காக இந்த சாலையை போடுறாரு அப்படின்னு நாங்க குற்றம் சாட்டி விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்க விடமாட்டோம் அப்படின்னு நாங்க கண்டனம் தெரிவிச்சோம், அதை தடுத்து நிறுத்தணும். விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்க கூடாது, வேற எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த மாட்டோம்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்துருந்தீங்க. அதுல கொடுத்துருந்தோம். இப்ப இந்த சாஞ்சிபுரம்னு ஒரு மாவட்டம் இருக்கு. சாஞ்சிபுரம், காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்லி அங்க விவசாய நிலத்தை தானே புடுங்குறீங்க. இங்க நம்ம வையாறு, இந்த பக்கம் வையாறு கிழக்க. எந்த வையாறு? அதாங்க திருவையாறு. ஓ, புறவழிச்சாலை போடுறேன்னு விவசாய நிலங்களுக்குள்ள போய் மண்ணல்லி
மண்ணு மண்ணு அள்ளி கொண்டு போய் கொட்டினாங்களே, அது என்னது? அது விவசாயம் நிலம் தானே? இப்ப நெல் முழுக்க நெல்ல போட்டு வச்சுட்டேன், எங்க கொண்டு போய் கொடுப்பேன்? நெல்லுன்னு இருந்தா நெல்லா இருக்கணும், அது சாலை வழியாக மாட்டு வண்டி இருசக்கர வாகனங்களே மோட்டார் வாகனங்களே கொண்டு போய் அது கூட்டுறவு பண்டக சாலையிலே கொடுத்து அவன் பணம் பெற்றிருந்த விவசாயி நல்லபடியாக வர வேணுங்கிற தொலைநோக்கு பார்வைக்காகத்தான் நாங்க சாலை போடுறோம். சாலையும் கூடாதுன்றீங்க, விமான நிலையமும் கூடாதுன்றீங்க. அப்ப எப்படி நாடு வளருது, எப்படி டெவலப் ஆகுறது, எப்படி வந்து பொற்கால ஆட்சியை கொடுக்கறது? முழுக்க ரோடா போட்டீங்கன்னா அப்புறம் விவசாயம் எங்க இருந்து பண்றது, அரிசி எங்க இருந்து வரும்? அதெல்லாம் வந்து தம்பி, இது ஒரு சின்ன சின்ன குறைகள். இதெல்லாம் நீ ஒரு ஆட்சியுடைய குறையா நீ சொல்லவே கூடாது. ஒரு ஆட்சினா யானை நடக்கும்போது எறும்பு சாகிறது இல்லையா, அது மாதிரி ஒரு ஆட்சிங்கிறது. யானை நடந்து போற தோரணையை பாருங்க, நீ எறும்பு சாகிறதுக்கு ஏன் கீழே பாக்குறீங்க, மேல பார்த்து பேசுங்க. சரி, கீழே இருக்க பச்சை அழிச்சிட்டீங்க, மேலே பாக்குறோம். மேல வெறும் பச்சை கலர் போடா தெரியுது, மேல பசுமையா இருக்குல்ல, அதான் பச்சை கலர் போடு, டாஸ்மார்க். வந்தோன்னு என்ன சொன்னீங்க, மதுக்கடையை நாங்க இழுத்து மூடிடுவோம். நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? எப்பா என்ன, நீ உனக்கு தான் எந்த விதமான அடிப்படை அறிவே இல்லைங்கிறது தெரியுது. சும்மா வந்து ஐ அம் வெயிட்டிங் அப்படி பஞ்சலாக் பேச பேசினா போகுது. ஆட்சி நடக்கணும்னா நிர்வாகம் வேணும், நிதி வேணும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த மதுக்கடைகளே வந்து வருமான இழப்பு இன்றி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. நஷ்டத்துல ஓடுது. ஆமா, பொங்கலுக்கு 730 கோடி, தீபாவளிக்கு 800 கோடி, அவதூறு வழக்கு பாஞ்சிரும். மின்சாரத்துறை குறைஞ்சபட்சம் நீங்க நடத்துற உங்களுக்கு வேண்டியவங்க நடத்துறாங்கல்ல, அந்த மது ஆலைகளையாவது இழுத்து முடியலாம். என்னமா அந்த மது ஆலைகளையாவது இழுத்து முடியலாம் அக்கா சொன்னாங்கல்ல? அதாவது சுத்தி நெருப்பறிஞ்சிட்டு இருக்கு, நான் கையில சூடத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீ புரியல, தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகால மது கடைகள் இருக்கு. சரி, இப்ப இங்க மட்டும் நம்ம மது விளக்க கொண்டு வந்தோம்னா, பாண்டிச்சேரி இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் மதுக்கடை மூடினா, நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய மது பிரியர்கள் அவங்க இந்த பக்கம் போய் டிராவல் பண்ணி குடிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி அங்க போய் குடிச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு வருமானமும் போயிடும், நம்ம பசங்களுக்கும் டிராவல் டயத்தை அதிகமாயிரும். சோ அதை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அந்நிய செலாவணியை, அதாவது அந்நிய மாநிலங்களுடைய செலாவணியை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் நம்ம இந்த மதுக்கடை வச்சுக்கோ. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோ பாய்சன் கூட. டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுவீங்க அப்ப மது விளக்கு? மது விளக்குன்னு கேட்டா வாயை மூடுவீங்க. மதுக்கடை எப்ப மூடுவீங்க? தலைநகர் சும்மா வச்சிருக்கிறாரு, ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு நாட்டுக்கு தவறு. அவரு இந்த டீ செலவுக்காக பல லட்சங்களை செலவு பண்ணிட்டாரு. மக்கள் வரிப்பணம் வீணா போகுது, அது கண்டிக்க வேண்டியது ஒரு நல்ல ஆட்சியுடைய கடமை, அதை கண்டிச்சோம். அதே மாதிரி நம்ம மேடி சார், மேடி ஆமா, 10 கோடி ரூபாய்க்கு கோட்டு போடு, 10 லட்சம் போடுவானா? தாம் பேரை தானே எழுதிக்கிட்டு, ஏன்னா கஜினி சூர்யா மாதிரி பைத்தியம் மாதிரி தாம் பேரை தானே எழுதிட்டு தெரியுறதா? அதை கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, கண்டிச்சோம். மக்கள் வரிப்பணம் வீணா போகுது, பேர் வீண் விரயம். இப்போ உங்காலு இங்கிருந்து போயிருக்கிறாப்ல, எளிமையான முதல்வர், பொதிகை தென்றல், ஏழைகளின் முதல்வர், பொதிகை மலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முதல்வர், அதுல போயிருக்கிறாரு. 2 லட்சம் ரூபாயா ஒரு நாள் செலவு? ஆமா, 2 லட்சம் வாடகை. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த அம்மா பிளைட்ல போனா பேச மாட்டீங்க, காஜா புயல் வந்தப்போ சித்தப்பவும் பெரியப்பவும் சேர்ந்து தஞ்சை பெரிய கோயில பார்த்துட்டு போனா பேச மாட்டீங்க. நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து தனி ஹெலிகாப்டர்ல போனா, உலங்கு வானூர்தியில போனா நீங்க பேச மாட்டீங்க. நாங்க மட்டும் எளிமையா தொடர் வண்டியில போனா பேசுவீங்களே, மனசாச்சு இருக்கா? இதான் சங்கித்தனங்கிறது. உங்களை எழுத்து பேசினா சங்கி, சங்கிங்க. ஏங்க நீங்க பண்ற தப்பு முழு சங்கி. ஏங்க ஏழரை வழிச்சாங்க அரசங்கி, அட ஸ்ட்ரீட் லைட், பிஜேபி பிடி, விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறீங்க, ஆமக்கரி, அட நிர்வாகம் சரி, AK-74 திராவிடங்கிறதே பொய், அரிசி கப்பல் திராவிடம் எதுக்கும் பயன்படுத்தி பிடிஎம் முழு சங்கி. யாரு? நாங்க. ஆமா, எல்லாம் சங்கிங்க. ஏங்க நீங்க தாங்க பண்றீங்களா? சங்கி சங்கி, நீங்க தாங்க கலர் கலரா கொண்டு சங்கி சங்கி சங்கி. சரி விடுங்க, ரொம்ப பேசுறீங்க. என்ன தளபதி வாழ்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி.